ஹாய் கைஸ், சாங் கழிச்சா நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, திருவேர்ணை காவலுக்கு வந்து ஒரு கோயில் வந்திருக்கேன். திருவே கொஞ்சம் ரொம்ப தூரத்துல இருந்துச்சு. சரி, வந்துட்டு கோயிலை பார்த்து போகணும் வந்தோம். பெரிய கோயிலாக இருந்துச்சு. சரி, பார்த்து ரெண்டுக்குள்ளார வந்து அழகான சிலை. உள்ளார வந்தப்ப இந்த ரெண்டு கோயில் வரி இருந்துச்சு, என்ட்ரன்ஸ் வரி. சரி, என்ட்ரன்ஸ் பார்க்குறப்ப நிறைய பெரிய இடம்லாம் இருந்துச்சு. அதனால நம்ம இந்த இதுக்கு வந்தோம் பாருங்க, சூப்பராக இருந்துச்சு இந்த சிலை. அதுக்காக வந்துட்டேன். இது வந்து கடற்கல் வச்சு செஞ்சிருக்காங்க, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கு. நம்ம கடற்கல்ல பண்ணியிருக்காங்க, ஃபுல்லோ இதுதான் இருக்கு. நம்ம நம்ம முன்னோர்கள் செஞ்சிருக்காங்க, இவ்வளோக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் நம்ம முன்னோர்கள் எப்படி கஷ்டப்பட்டாங்கன்னு சிலையிலேருந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன் சொல்லிட்டா, இதில் வந்து முன்னாடி கூட தான் எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க. குழந்தைய ஒரு கையில் வச்சுருக்காங்க, அழகாக தான் இருக்காங்க. முடிய பாருங்க, இதெல்லாம் இதெல்லாம் முடி வரைதான் இருக்குது. முடியாத இல்லைன்னா சும்மா ஏதோ நகை வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியல. ஆனால் இது வந்து முடி வரைதான் இருக்குது, சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி கோயிலில் வந்து ஒரு நிறைய சிலைங்க பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த குட்டியோண்டு சில அழகா இருக்கு, தூக்கிட்டு இருக்கிற வரையே இருக்கு, தபலா அடிச்சுட்டு இருக்கு, டப்ப டப்ப டப்ப. அதே மாதிரி அழகா இருக்குன்னு இது வரையும் குட்டியோண்டு நீங்க பாத்தீங்கன்னா பண்ணுங்க. காய் பாய்.